हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான நட்ஸ் பார் எனர்ஜி நட்ஸ் பார் பார்க்க போறோம் இதுக்கு வந்து இந்த நட்ஸ் பார்க்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க மேடம் இது வந்து ஃப்ரெஷ் டேட்ஸ் கொஞ்சம் எடுத்துர்க்கேன் அதோட விதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் கருப்பு திராட்சை கொஞ்சம் எடுத்துர்க்கேன் வேர்க்கடலை வந்து salt போடாம வறுத்து வச்சிருக்கேன் அத்திப்பழம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாதாம் வந்து பொடியா chop பண்ணி வச்சிருக்கேன் பாதாம் மாதிரியே இதே மாதிரியே எல்லாத்தையும் இப்ப பொடியா cut பண்ணி வெச்சுக்கோங்க घी வந்து ஒரு கால் ஸ்பூன் ஊத்திக்கோங்க சும்மா ஜஸ்ட் அந்த நட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ரோஸ்ட் ஆகிறதுக்காக மத்தபடி घी நிறைய அதுக்கு தேவைப்படாது ஃபர்ஸ்ட் பாதாமியும் அத்தி பழத்தையும் போட்றேன் வேர்க்கடலையும் போட்டுருங்க ஏன்னா அந்த பாதாமும் வேர்க்கடலையும் கொஞ்சம் லைட்டா ரோஸ்ட் ஆகிட்டோம் இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப கருகு விட்டுறாதீங்க அதுக்கு அப்புறமா இந்த கருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க சும்மா ஸ்லைட்டா ஃப்ரை பண்ணா போதும் ரொம்ப மீடியம் லோ फ्लेம்ல வெச்சுக்கோங்க இப்போ லாஸ்டா வந்து நம்ம இந்த டேட்ஸ் சேர்த்துக்கலாம் இந்த டேட்ஸ் சேர்த்தும்போது கொஞ்சம் அந்த sugar mix ஆகும்போது கொஞ்சம் எல்லாமே பைண்ட் ஆயி வரும் ஏன்னா இவ்வளவு நேர ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கோம் நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பர்ன் ஆகற மாதிரி இருந்துச்சு அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க இந்த டேட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நல்லா இது பண்ணலாம் இந்த எனர்ஜி பார் இதுக்குள்ள வந்து நட்ஸ் வந்து நீங்க உங்களோட சாய்ஸ் தான் நீங்க இதல வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம் வால்நட் ஆட் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் பிஸ்தா பருப்பு ஆட் பண்ணலாம் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணலாம் ஓட்ஸ் மாதிரி ஓட்ஸ் கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணலாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இந்த எனர்ஜி பார் வந்து நீங்க பசங்களுக்கு இல்ல நீங்க ஆபீஸ்க்கு ஒரு ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டாலே போதும் அன்னைக்கு தேவையான ஃபைபர் புரோட்டீன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம் நம்மளும் வந்து ஆபீஸ்க்கு ஒரு ஒரு பீஸ் சாப்பிடலாம் ஏனா இதுல வந்து ஃபைபர் இருக்கு புரோட்டீன் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அத்திப்பழம் எல்லாம் வந்து ஹீமோகுளோபின் கவுண்ட்க்கு ரொம்ப நல்லது அத்திப்பழம் வந்து யூசுவலாவே தேன்ல ஊற வச்சு சாப்பிடுவாங்க அது வந்து இப்ப ஹெச்பி கவுண்ட் கம்மியா இருக்கறவங்களுக்கெல்லாம் அத்திப்பழம் நல்லது ரொம்ப இப்போ லாஸ்டா இந்த எல்ல ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இப்ப அடுப்பு ஆஃப்லயே தான் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் மஸ்ட் விட்ட மாதிரி எல்லாத்தையும் கலந்து விடுங்க ஏன்னா டேட்ஸ் வந்து அந்த நட்ஸ் கூட பைண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்லைஸா கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் லாஸ்டா ஒரு பிஞ்ச் ஏலக்காய் சேர்த்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் இப்போ இது வந்து நல்ல ஸ்பூனால ஒரு சைடா கேதர் பண்ணிக்கோங்க கை போடவேண்டாம் மேக்ஸिमम கை போடாம பார்த்துக்கோங்க இப்படி ஒரு சைடால கேதர் பண்ணிட்டு இது பண்ணிருங்க ஆறனதுக்கு அப்புறம் இத எடுத்து ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்ல போட்டு வைக்கணும் ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க அதுல லைட்டா கொஞ்சம் நெய் வந்து கிரீஸ் பண்ணிருங்க ஏனா ஒட்டாம நமக்கு வரணும் இல்லையா அதுக்காக இப்போ
நம்ம ஒரு சைடா கேதர் பண்ணி ஸ்பூனாலயே கேதர் பண்ணி வச்சிருக்கற அந்த nuts இத வந்து மிக்ஸ வந்து இதுக்குள்ள வெச்சிருங்க மேக்ஸிமம் கை போடாதீங்க லாஸ்டா ரோல் பண்ணும்போது மட்டும் கை போட்டு இது பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு அந்த இது வரணும் இப்போ இது அப்படியே வெச்சாச்சு இதுல இது வந்து ஜஸ்ட் அப்படி ஒரு ஷேப் மாதிரி பண்ணிட்டு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு அலுமினியம் பேப்பர் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது நீங்க அந்த பாத்திரத்திலே ஒரு சைடா இந்த மாதிரி கேதர் பண்ணி வெச்சுக்கோங்க வெச்சிட்டு ஒரு பிளேட்லயோ இதுலயோ இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் நீங்க இந்த பேப்பர் இல்லைனாலும் பிரச்சனை இல்ல இதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் பேப்பர்ல ரோல் பண்ணி நீங்க வந்து ஒரு பிளேட்ல போட்டு வெச்சிரலாம் நான் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர்ல சுத்தி சாக்லேட் இப்போ இத வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க ஒரு சும்மா ஒரு 4 to 5 hours செட் ஆகிறதுக்காக என்ன நம்ம ஸ்லைஸா கட் பண்ணுவோம்ல அதுக்காக செட் ஆகிறதுக்காக ஃப்ரீசர்ல வெச்சிங்க சாரி ஃப்ரிட்ஜ்ல வைங்க இப்போ ஒரு 4 hours க்கு அப்புறம் நாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்ச அந்த இத வந்து எடுக்க போறோம் குக்கு இப்போ அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெச்சு எடுத்த இது வந்து நல்ல செட் ஆயிருக்கு கட் பண்றதுக்கு வந்து இப்போ ஈஸியா இருக்கும் அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நீங்க ஸ்லைசஸா கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் ஒரு 1 மந்த் வரையும் நிறைய போட்டு செஞ்சீங்கனா 1 மந்த் வரையும் வெச்சுக்கலாம் பட் எங்க வீட்ல சீக்கிரம் காலி ஆயிருச்சு வந்து ரொம்ப ஹெல்தி பார் நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க குக்கிங் டைம் ரொம்ப கம்மி சோ இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு ஹெல்தியா இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்